நாமல் உட்பட ராஜபக்சாக்கள் அவுட். சம்பிக்க ரணவக்க எடுத்த அதிரடி முடிவு. எமக்கு எந்த கட்சியும் சவால் இல்லை என்கிறது அனுர தரப்பு. மலையகத்தில் மோதும் யானை, வேட்பாளர் பட்டியலில் ஜீவன். பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் கொழும்பில் நேரடி மோதல். வடக்கு மக்களுக்கு ஜேவிபி வழங்கியுள்ள உறுதிமொழி. இரண்டாம் கோட்டபாய என சாடிய விமல். கலைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேடம் என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ ஆகியோர் போட்டியிடவோ தேசிய பட்டியலில் இடம்பெறவோ மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் நேரடியாக போட்டியிடாமல் அவரது பெயர் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சசீந்திர ராஜபக்ஷ முனராகலை மாவட்டத்திலும், நிபுணர் ரணவக்க மாத்திரை மாவட்டத்திலும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. தனது கட்சியான ஐக்கிய குடியரசு முன்னணியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்படுத்தி கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறியதால் இம்முறை பொது தேர்தலில் தமது கட்சியிலிருந்து எவரும் போட்டியிட மாட்டார்கள் என கட்சியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தலைமையிலான ஐக்கிய குடியரசு முன்னணி கட்சி 2023 May 22 அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பந்தமிட்டு சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக செயற்பட்டது. இவ்வாறான சூழலில் எதிர்வரும் பொது தேர்தலில் தமது கட்சியிலிருந்து எவரும் போட்டியிட மாட்டார்கள் எனவும், ஐக்கிய மக்கள் சக்தி தமது கட்சியுடனான ஒப்பந்தத்தை மீறியதால் தமது ஆதரவை விலக்கிக் கொள்வதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் வகையில் எந்த ஒரு கட்சியும் இல்லையெனவும், நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளதாகவும் அதன் செயற்குழு உறுப்பினர் லால்காந்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 பிளவுபட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி பெயருக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இல்லாமல் போய்விட்டது. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாகவும், பொது தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதி மக்களும் திசை காட்டி சுற்றித் திரிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டி தொகுதி மகிந்தானந்த அழுத்கமவின் கோட்டையாக மாறியிருந்த நிலையில் அந்த கோட்டையை உடைத்து ஜனாதிபதி தேர்தலில் நாவலப்பட்டி தொகுதியை வெற்றி பெற நாவலப்பட்டி பிரதேச மக்கள் நடவடிக்கை எடுத்தனர். தற்போது ஜனாதிபதி உட்பட 2 அமைச்சர்கள் நாட்டின் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் பேணுவதற்கு செயற்பட்டு வருவதாகவும், பொது தேர்தலின் பின்னர் அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்களை அமைச்சுக்களுக்கு நியமித்ததன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி அனைத்து நிறைவேற்றும் வகையில் செயற்படும் எனவும் லால்காந்த் தற்போது உறுதியளித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ.கே. பியதாச யானை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். அதே நேரத்தில் கடந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயகே இம்முறை போட்டியிடவில்லை என தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் இம்முறை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தேர்தல் சின்னமான ஜானை சின்னத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட மருதப்பாண்டி ராமேஸ்வரன் மற்றும் ஏ.பி. சக்திவேல் ஆகியோர் நுவரேலியா மாவட்டத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் நுவரேலியா மாவட்டத்திலிருந்து 8 உறுப்பினர்களை தெரிவு செய்யும் இத்தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவில் 11 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க கடந்த 2020 பொது தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தில் ஜானை சின்னத்தில் களமிறங்கிய ஐக்கிய தேசிய கட்சி நுவரேலியா மாவட்டம் கொத்மலை, வலப்பனை, ஹங்குராங்கொத்த மற்றும் நுவரேலியா மஸ்கலியா தேர்தல் தொகுதிகளில் மொத்தமாக 12,974 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் கொழும்பு மாவட்டத்தில் களமிறங்க உள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் பிரதம வேட்பாளர் கலாநிதி ஹரணி அமரசூரியவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதம வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்களும் போட்டியிட உள்ளனர். முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் கொழும்பிலேயே இம்மாவட்டத்தில் களமிறங்கியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. வடக்கில் காணி பிரச்சினை என்பது பெரும் பிரச்சனையாக உள்ளது. அதை தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தெற்கில் இல்லாத பல பிரச்சனைகள் வடக்கில் உள்ளன. இவற்றுக்கு 13 மட்டும்தான் தீர்வல்ல. மொழி பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியாக நாம் முழு அளவில் செயற்படவில்லை. இதனால்தான் ஜனாதிபதி தேர்தலின் போது முழு அளவில் வாக்குகள் கிடைக்கவில்லை. எனினும் கடந்த காலங்களை விட இம்முறை வாக்குகள் அதிகரித்துள்ளன. அவற்றை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். வடக்கு கிழக்கில் இருந்து எமது கட்சி சார்பில் தலைவர்கள் உருவாக வேண்டும். நாம் முகவர்கள் ஊடாக வடக்குக்கு வரவில்லை, நேரடியாக வந்தோம். அப்படியிருந்தும் மக்கள் எமக்கு வாக்களித்தனர். வடக்கில் காணி உட்பட பல பிரச்சனைகள் உள்ளன. எனவே காணி கச்சேரி உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் இக்காணி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அங்கு வாழும் மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். தமது தாய்மொழியில் பணிகளை முன்னெடுக்கக்கூடிய சூழலை இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய சுதந்திர கட்சி போட்டியிடாது என அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு விரோதமான ஏகாதிபத்திய நிகழ்ச்சி நிரலுக்கு சேவை செய்யும் சில எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இரண்டாம் கோட்டபாயவாக மாற்ற விரும்புகின்றன என்பதில் சந்தேகம் இல்லை என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆனால் தனது கட்சி அந்த கருத்துக்கு இடமளிக்காமல் நாட்டை மேலும் நெருக்கடிக்குள் தள்ள அனுமதிக்காது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச தனது விசேட அறிக்கையில் பிரதிகளை மகா சங்கத்தினருக்கும் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர்கள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேடம் கலைந்துவிட்டதாக முன்னாள் பிரதியமைச்சரான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் இவ்வளவு காலமும் போலி வேடங்களை போட்டு தேசியம் தேசியம் என பேசி மறுபக்கம் அரசாங்கங்களிடம் லஞ்சங்களை வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றியுள்ளனர். எனவே மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காத்திரமான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். கடந்த காலங்களில் அந்த சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக இருக்க வேண்டும் என நான் அந்த காலத்தில் இடையூறு விளைவித்ததில்லை என தெரிவித்துள்ளார்.